on Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 12 in Best Dental College in National South by IIRF. Apply now. தமிழில் எத்தனையோ சாதிய படங்கள் வந்துள்ளன. எத்தனையோ படங்களில் சில சாதிகள் தரக்குறைவாக காட்டப்பட்டிருந்தன. ஆனால் மனித உரிமை மீறல்கள், சாதி ஒடுக்குமுறை, அதிகாரத்தின் வெறிக்கு எதிராக தீரமாக களமிறங்கியிருக்கும் ஜெய்பீம் திரைப்படம் மட்டும் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலக அளவில் ஜெய்பீம் திரைப்படம் கொண்டாடப்பட்டாலும் உள்ளூரில் சிலர் திட்டி தீர்த்து வருகின்றனர். உண்மையில் இவர்கள் ஜெய்பீம் திரைப்படத்தை தான் எதிர்க்கிறார்களா என்று பார்த்தால் அந்த குறி சூர்யாவை நோக்கி மட்டுமே இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். சூர்யா ஏன் குறிவைக்கப்படுகிறார்? பொதுவாக ஒருவரிடம் அரசியல் தேர்தல் என்பதையெல்லாம் தாண்டி தாங்களும் குடிமக்களே, சாமானியர்களுள் ஒருவரே என்று எண்ணும் போது சமூகத்திற்கான பங்களிப்பு கருத்தளவிலாவது தொடங்குகிறது. அப்படி சமூகத்திற்கான கருத்துக்களை பொதுவெளியில் முன்வைத்து வரும் நடிகர் சூர்யா தனது படைப்புகளுக்கும் அதை நீட்டித்துள்ளார். உலகளவில் திரைக்கலை பல்வேறு அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியுள்ளது. ஏதேனும் ஒரு விஷயத்திலாவது அல்லது ஏதாவது ஒரு வடிவிலாவது அந்த மாற்றத்தை திரைக்கலை நிகழ்த்தி காட்டிவிடும். அப்படித்தான் ஜெய்பீம் திரைப்படமும் சமூக மாற்றத்திற்கான ஒரு பங்களிப்பில் முனைப்பு காட்டியுள்ளது. சினிமாவில் இருப்பவர்கள் அரசியல் தளத்தில் எந்த கருத்துக்களையும் யார் சார்பிலும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து விடுவார்கள். அதற்கு காரணம், ஒரு தரப்பினரின் விமர்சனம் அல்லது வெறுப்பிற்கு உள்ளாகிவிடக் கூடாது, அது நம்முடைய வர்த்தகத்தை பாதித்துவிடக் கூடாது என்றே இருந்து வருகிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து புதிய கல்விக் கொள்கை நீட் என்று மிக தீவிரமான அரசியலில் கூட நடிகர் சூர்யா தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். சூர்யா மட்டுமல்லாமல் சூர்யாவின் மனைவி ஜோதிகா கோவில்களுக்கு செலவு செய்யும் தொகையை கல்வி நிலையங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் செலவு செய்யலாம் என்று கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. ஆனால் நிஜத்தில் நடிகை ஜோதிகா அதை செய்தும் காமித்தார். மருத்துவமனைகளை புதுப்பொழிவாக்கியதுடன் மக்களுக்கு தொண்டாற்றி பேறு கொண்டார். நடிகர் கார்த்திக் வேளாண் சட்டங்களை எதிர்த்திருந்தார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் சூர்யாவின் குடும்பத்தை நோக்கி சுற்றி சுழற, கல்வி தொடர்பாக தனது முனைப்பில் சூர்யா ஒருபோதும் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னின்றார். கல்வி என்பது ஒரு சமூக அறம். பணம் இருந்தால் விளையாடு என்று சொல்கிற சூதாட்டமாக அது மாறக்கூடாது என்றும், ஏழை பணக்காரர் பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வியை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் நடிகர் சூர்யா தனது எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நம் நாட்டில் கல்வியானது ஏழைகளுக்கு ஒன்றாகவும் வசதி படைத்தவர்களுக்கு ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை உணர புள்ளி விவரங்கள் தேவையில்லை, மனசாட்சியே போதும். அப்படிப்பட்ட மனசாட்சிதான் ஏழை பணக்காரர் பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வியை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று வலியுறுத்துகிறது என்று தனது கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார் நடிகர் சூர்யா. இதில் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து தன் கருத்தில் உறுதியாக இருந்து வருகிறார் நடிகர் சூர்யா. அதே நேரம் இவையெல்லாம் அவர் அரசியலுக்கு வருவதற்கான அர்த்தம் என்று புரிந்து கொள்வது மேம்போக்கானது மட்டுமல்ல, நல்ல நோக்கத்தை திரித்து விடுவதும் கூட. காரணம், நடிகர் சூர்யா தன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை உறுதியாக வெளிப்படுத்துகிறார். அந்த உறுதி திரைப்படங்களிலும் நீள்கிறது. அது சமூகத்தில் பல மாற்றங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்துகிறது. அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் சூர்யா தொடர்ந்து முன்னிற்கிறார். அவர் அரசியல் ஒன்றே ஒன்றுதான், அது மக்களின் பக்கம் நிற்பது. மக்கள் அவரின் பக்கம் நிற்கின்றனர். On Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 12 in Best Dental College in National South by IIRF. Apply now.